ஹாய் மக்களே, ஓபி 44ல என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் இன்டெப்தாக வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். சரி ஓகே, நம்ம அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தோன்னா வெஹிக்கிள் கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா மாற்ற போகிறானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிள் ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டூ ஹேண்டில் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து மாற்றுறானுங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கால் ஆஃப் டியூட்டி பப்ஜியிலலாம் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் கண்ட்ரோல் வந்து பெரிய லெவல்லலாம் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு செட்டிங்கில் போய்ட்டு நம்ம பிடிச்சது வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது சேஞ்ச் நம்பர் டூ, புதுசாக ஒரு கன் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறானுங்க. FGL 24 அப்படின்றது தான் இதோட பேர். இந்த ஒரு கன்னை பார்த்து வச்சுக்கோங்க, உண்மையிலுமே இது வந்து அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சின்னொன்று லான்ச்சர் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கன்னில் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் நம்பர் த்ரீ, எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் இந்த ஒரு செட்டிங். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. நிறைய பேர் இன்வைட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க, நம்ம ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை இனிமேல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதை தாண்டி ரெடிட்டிவ் டீம் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஒரு செட்டிங் OP44 அப்டேட்டுக்கு அப்புறம் இன்கேமுக்குள்ளார இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் ஒரு தரமான விஷயம் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணுறானுங்க. ஸோ உண்மையிலுமே வேறு லெவலு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூம் மேட்ச் விளாட்ற பிளேயர் யார், எப்படி விளாடுவார் அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபைலில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது, இது இல்லைங்க, இதுக்குள்ளார தான் இருக்குது மேட்ரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி வியூ பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பிஆர் சிஎஸ் இருக்கும். இதில் ஒரு பிளேயர் வந்து பார்த்தோன்னா ஸ்னைப்பரா, ரீஃபிலராக, பாமரா, சப்போர்ட்ரா, ரஷ்யரா அப்படின்றது போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அவங்க எத்தனை பர்சன்டேஜ் அதில் இருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறான். கண்டிப்பாக இது வந்து ரூம் மேட்ச் விளாட்ற நிறைய பிளேயருக்கு அதர் பிளேயர் எப்படி விளாடுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பிஆர் சிஎஸில் விளாட்ற பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றத நீங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஆப்ஷனில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு தரமான ஆப்ஷன் தாங்க, வேறு லெவலில் இருக்க போதே. சரி ரைட்டு, அடுத்தது வந்து பார்த்தோன்னா தரமாக ஒரு ட்ராகன் இறக்குறானுங்க கேமுக்குள்ளார. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து லெவல் இருக்குது, இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பொட்டியை வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிளைம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா OP44 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேஞ்சஸ்ஸு. ஸோ அடுத்ததான் நான் சொன்னல ட்ராகனு, சிஎஸ் ரேங்க்குள்ளார இந்த ஒரு ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதுங்க. இந்த ஒரு ட்ராகனுக்கு டோட்டலாக வந்து பார்த்தினா 2000 லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறானுங்க. நீங்கள் அந்த ட்ராகனை சுட்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2000 இந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படியே மறைஞ்சிரும், அந்த இடத்துல ஏர்ட்ராப் அப்படியே கீழே விழுற மாதிரி பண்ணியிருக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன்டா நாங்கள் சிஎஸ் விளாடுவோமா இல்லை இந்த ட்ராகனை சுட்டுட்டு இருப்போமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஏன் அப்படின்னா நம்ம ஆப்போனண்ட்டு நம்மளை வந்து அடிக்கிற மாதிரி நம்மளும் வந்து பார்த்தோன்னா அவங்கள போய் அடிப்போம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பிளேயர் யாராவது ஒருத்தவங்க இந்த ட்ராகனை சுட்டு ஏர்ட்ராப் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல். இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் கிடைக்கிற விஷயங்கள் தாங்க ஒருத்து. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏர்ட்ராப்புக்குள்ளார போய்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாஷ் பேங்கு அது இதுன்னு வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ளாஷ் பேங்க் நார்மலாக இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோன்னா அடி பண்ணியிருக்கானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் நார்மலாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 60 டேமேஜ் உழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு வந்து உழுவும். ஸோ இதில் கிடைக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஒய் கண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலாக இந்த ஒரு ஏர்ட்ராப்பை நீங்கள் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் இந்த ட்ராகன் 2000 பதிலாக ஒரு 500-1000 வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கலாம் லைஃபு, ஈஸியாக வந்து அடித்து ஏர்ட்ராப் எடுக்கிற மாதிரி. ஸோ ரைட்டு, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செட்டிங்ஸ்க்குள்ளார இந்த சென்சிட்டிவிட்டியை எல்லோரும் ஃபுல்லாக வச்சு விளையாடிட்டு இருப்பீங்க, இனிமே வந்து அது உங்களால் சாத்தியப்படாது. ஏன் அப்படின்னா அந்த OP44 அப்டேட்டுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலில் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருங்கள் ஐஃபோனோட 4 மடங்கு கிருகிருகிருன்னு சுற்றுது. ஆல்ரெடி எனக்குலாம் இப்போ இருக்கதே வந்து பார்த்தோன்னா தலை சுற்றுது. இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து பார்த்தோன்னா கேமே வெறுத்துருவேண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, நிறைய மூவ்மெண்ட் கொடுக்குற பிளேயர்ஸுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேஞ்ச் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இனிமேல் ட்ரைனிங் கிரவுண்டு போகிறீங்க இல்லை வந்து பிஆருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னோட செட்டிங் கொடுத்துருப்பானுங்க. இந்த அப்டேட்டில் எந்தெந்த கண்ணுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த கண்ணுக்கு பவரை டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்ட்லேயே போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் பெரிய லெவலில் இம்பாக்ட்லாம் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஓகேவா, அடுத்ததான் நிறைய பேருக்கு ஓபி 44ல என்னென்ன கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கலாம். ஸோ கேரக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாக்கா நீங்கள் அப்படின்னா தலைக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதில் அடித்தோம் அப்படின்னா டேமேஜ் கொஞ்சம் கம்மியாக விழுவும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. நாக்கானதுக்கப்புறம் இருந்தால் என்ன செத்தான இந்த மாதிரி ஷீல்டு வந்தால் என்ன வரலனா என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் இது புதுசாக இருக்கு மாப்பிள. ஸோ ஏதோ பண்ணுறீங்க, பண்ணுங்கள் ரைட்டு. ஆனால் ஜோனுக்குள்ளே போயிட்டு நாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஷீல்டு வச்சு என்னத்தை பண்ணுறது, எனிமி நாக் பண்ணிவிட்டு நம்மளை எப்படியும் கில்லெடுக்க தான் போகிறான். ஸோ இதை ரிவியூ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, இது வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க, ஒரு சின்னொன்று லீக்கு தான், இது வந்து மாறப்போகுது. அடுத்தது புதுசாக வரக்கூடிய கேரக்டர், இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா கைரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறானுங்க. என்னடா இது பேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன் அப்படின்னா ஜஸ்டின் பைப்பரோட கேரக்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இபி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கேரக்டர் இபி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. திடீர்னு இபி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் வந்து பார்த்தோன்னா மாறுது. அதுக்கப்புறம் இபி வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகுது. என்னடா இது இன்க்ரீஸ் ஆனது மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த A124 அது மாதிரி ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஹெல்த்து ஃபுல்லாகும், டக்குன்னு வந்து பார்த்தோன்னா டவுன் ஆகிடும், நம்ம செத்துருவோம். ஓகேவா, ஸோ அது சில செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டரு நீங்கள் இங்கே முகலாவில் போனீங்க, பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இபி ஃபுல்லாகுது. அதுக்கப்புறம் இபி வந்து பார்த்தோன்னா பர்பிள் கலரில் மாறுது. அதுக்கப்புறம் இபி வந்து பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது. இந்த ஒரு கேரக்டரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரேங்க்டு விளாட்றவங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ் விளாட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன் அப்படின்னா இபி அப்படின்றது ரேங்க்டுக்குள்ளார தான் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்படி கே கேரக்டரு ஜஸ்டின் பைபர் கேரக்டர்லாம் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ரைட்டு பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கேரக்டர் ஓபி 44 நம்மளுக்கு புதுசாக வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டனியா கேரக்டர் இருக்குல்ல, அது மாதிரியே வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு கேரக்டர் ஒன்று வரப்போகுதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், கேமுக்குள்ளார இந்த ஒரு கேரக்டர் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண போது, ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்தோன்னா என்னோட ஒரு கணிப்புன்றத விட 100% உண்மை. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவர் வந்து பார்த்தோன்னா சாண்டனியா கேரக்டர் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு கேரக்டரில் இருக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தரை நாக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஷீல்டு வரும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் காமிக்குது இல்லை, அங்கே வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் டெலிபோர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஆடா பாவிகளா, இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, நாங்கள் எப்போ ரிவே ஆகிறது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. எனக்கே அப்படி தாங்க ஷாக்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு கேரக்டர் OB44 அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன 90% 98% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவர் இருக்குது. ஸோ நாக்கான உடனே இந்த ஒரு கேரக்டரோட பவரை போட்டு விட்டிங்க அப்படின்னா யார் நாக்க ஆகிறாங்களோ எனிமி அவங்கள்ட்ட டேரெக்டாக டெலிபோர்ட் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னடா பவர், இதெல்லாம் எதுக்குடா கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குதுங்க. ஓகேவா, சரி ரைட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம டீம்மேட் நாக்காக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா போயிட்டு ரிவே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை எனிமி நாக்காக இருந்தால் அப்படின்னா அவன்கிட்ட போயிட்டு டேரெக்டாக நம்ம எனிமியை கில்லும் எடுக்கலாம். ஒரு வகையில் இது நியாயமாக தான் இருக்குது, ஒரு வகையில் இது அநியாயமாகவும் இருக்குது. ஸோ எந்த சைடு எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ நம்ம டீம்மேட் வந்து பார்த்தோன்னா நாக் ஆகிட்டானா, டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பவரை போட்டுவிட்டு ஸோ டீம்மேட்டை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனு. ஜோனுக்குள்ளேரெல்லாம் இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு அங்கே போயிட்டு ரிவே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குள்ளார தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப தூரத்துக்குலாம் இருந்தது அப்படின்னா சத்தியமாக வந்து கேமே ஹேக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு OB44 வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் இன்கேமுக்குள்ளார வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா பண்ணுறானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு ஹேக்கு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேரக்டர் ஸ்கில் ரீஒர்க் மாதிரி இதுவும் வந்து ஒரு கேரக்டராக இருக்கா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளுக்கு இருக்கக்கூடிய HP வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டருங்க. இது வந்து ஸ்கில்லு ரீஒர்க் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து புதுசாக ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ரீஒர்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு HP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி என்னடா இது, நான் வந்து பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஃப்ரீ ஃபயருக்குள்ளார நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர்லேருந்து HP இன்னொரு கேரக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டரு 2-3 கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா HP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ரீஒர்க் பண்ணானுங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஹேக்கு தான்டா மாப்பிள. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய HP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு இல்லை, கம்மியான HP ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா EP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே பார்த்துங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்களா, ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு அப்படியே HP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சத்தியமாக எனக்கு வந்து இது ஒன்றுமே புரியலைங்க. ஏன் அப்படின்னா என்னடா இது இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட HP ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
இந்த ஒரு கேரக்டரே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவானுங்க. என்ன அப்படின்னா குறிப்பிட்ட HP தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அன்லிமிட்டடாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு தாக்கம் தான் வந்து கேமுக்குள்ளே இதுவும் ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டாப்பில் ஏதாவது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் லூட் இருக்கும், அதை டக்குன்னு வந்து பார்த்தோன்னா எடுக்க முடியாதுல. இனிமேல் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் நடக்காது OP44 அப்டேட்டுக்கு அப்புறம். அடுத்தது இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல, இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா பெருசாக மாற்றுறானுங்க. சின்னோண்டாக இருந்ததா பங்கமாக வந்து பார்த்தோன்னா பெருசாக பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு இதை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறானுங்க போல். ஸோ அதனால் இந்த ஒரு வெஹிக்கிளை பெருசாக மாற்ற போகிறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு கன்று சொன்னல, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா FGL-24. இந்த ஒரு கன் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு பாம் மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்கே உழுவுதுங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நெருப்பு மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்குது. அது வந்து எனிமி வந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்குது, அவங்களோட அந்த ஒரு HP வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்குது. என்னடா இந்த ஒரு கண்ணை இவ்வளோ பங்கமாக பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. இது நம்மளுக்கே உழுந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நம்ம எனிமிக்கு யூஸ் பண்ணலாம், எனிமி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கண்ணே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் OP44 அப்டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க அப்டேட்டு. இதை தாண்டி நம்ம சொன்ன ஒரு சில பண்டில்ஸ் வந்து பார்த்தோன்னா கேமுக்குள்ளார வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோல்டன் ஷேட் மாதிரி வந்து பார்த்தோன்னா புக்குக்குள்ளார ஒரு பண்டில் இருக்குதுல்ல, இது புது பண்டில். இதை தாண்டி கோல்டன் ஷேடோட இங்கு பெற்ற பண்டில் எல்லாத்தையும் தூக்கி OP44 அப்டேட்டுக்கு அப்புறம் இன் கேமுக்குள்ளார இறக்க போகிறானுங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இதையும் போட்டுவிட்டேன். இதை தாண்டி அடுத்ததான் நம்ம சொன்ன ஒரு சில ஓல்டு இங்கு பட்டுற கன் ஸ்கின் வந்து பார்த்தோம்னா ரிட்டன் பேக் வரப்போகுது. அதை தாண்டி ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர்லாம் வருமானு சொல்லி கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்லேயும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கவில்லை. அதுக்கு கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான ஒரு இங்கு பட்டர் ரிட்டன் பேக் வரப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தினா கீழே ஒரு ரெண்டு கொம்பு நட்ட மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பண்டில் இருக்குதுல்ல, ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வரப்போகுது OP44. ஸோ இதோட பேர் என்னடா இது, சாம்பி சாமுராய் பண்டிலா ஏதோ ஒரு பண்டில், சாமுராய் பண்டில்னு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்தோன்னா ரிட்டன் பேக் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம OP44 ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டியும் ஒரு சில எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கேமுக்குள்ளார சின்ன சின்னதாக வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா லென்த்தாக தான் போச்சு. ஏன் அப்படின்னா இவ்வளோ அப்டேட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா நிறைய நேரம் ஆகும். ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த காலில் அப்டேட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அங்கே வந்துட்டுருக்கும். ஸோ அது எல்லாமே அங்கே போட்டு விடுவேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. OP44 என்ன பெட் வருது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கடைசியாக. ஸோ அந்த பெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு பல்லி பெட் வந்து பார்த்தோன்னா வரப்போகுது, அதுக்கப்புறம் இந்த ஒரு போரிங் பெட்டு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் பேக் வரப்போகுது. ஸோ அதை தாண்டி புதுசாக ஒரு ஆட்டுக்குட்டி பெட்டு வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கிறானுங்க. ஸோ நிறைய இருக்குது, எல்லாமே சொல்லணுன்னு ஆசை தான். இந்த ஒரு வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, அதனால் இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கில்லுமேட்ஸ்க்கு ஒரே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா, அதுக்கு ஒரு சூப்பரான ஆப் தான் இந்த ஒரு ஆப்பு. கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக 100% மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் 9,259 ரெஃபரல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 313,783 வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இது உண்மைங்க, 100%. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டடான ஆப்பு. நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா. ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு கேம் பிளே அவங்க இதில் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா 600 ரூபா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். 100% ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பு, உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்க, இந்த பிஜிஎம் விளாட்றவங்க, அந்த கேமுக்கெலாம் டாப்அப் பண்ணுவாங்கள அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5%, 2%, 3% அப்படின்னு சொல்லிட்டு அப்போக்கப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்டு, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஜிபே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ட்ரஸ்டான ஆப்பு. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத முதக்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கேமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப்பு உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன்.
கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுங்கள், எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.